ஈடன் கார்டன் மைதானத்தில் கொல்கத்தா மற்றும் ஆர்சிபி அணிகள் மோதிய போட்டிக்கு பிறகு ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் ஒன்று நடந்துள்ளது. அதாவது, இந்த போட்டி நடைபெறும் முன்பதாக ஆர்சிபி அணி கொல்கத்தா சென்று பயிற்சிகளை மேற்கொண்டு வந்த சமயம் அப்போது கோலியிடம் பேசிய ரிங்கு சிங் கோலி அவருக்கு பரிசாக தந்த பேட்டை உடைத்து விட்டதாக கூறினார். அதாவது, நீங்கள் கொடுத்த பேட்டை நான் உடைத்து விட்டேன், எனவே அதற்கு பதிலாக ஒரு புதிய பேட் வேண்டுமென கேட்டார். இந்த நிலையில் ஷாக்கான விராட் கோலி எனது பேட்டை உடைச்சிட்டேன ஷாக்கான ரியாக்ஷன் கொடுத்து விட்டு பின்னர் பயிற்சி எடுக்க சென்று விடுவார். இந்த நிலையில் இந்த போட்டியின் முடிவுக்கு பிறகு அடுத்த போட்டிக்காக கோலி சென்று விடுவார். அதற்குள் அவரிடமிருந்து இன்னொரு பேட்டை வாங்கிவிட வேண்டும் என்று ரிங்கு சிங் கோலியின் பின்னாலேயே செல்வார். பின்னர் கோலி டக்அவுட்டில் அமர்ந்திருந்த போதும் கூட கோலியின் அருகே அமர்ந்து பேட் தந்தால் தான் போவேன் என கோலியை பார்த்தபடி அமர்ந்திருப்பார். குறிப்பாக நோபால் வீசப்பட்டதாக கோலி ஆவேசமாக இருந்த சமயம் கூட ரிங்கு சிங் கோலியை பின்னால் இருந்து கவனித்து வந்தார். ஒருவேளை கோபத்தில் பேட்டை தூக்கி போட்டால் கூட இன்னைக்கு நமக்கு லக்கு தான் என்று நினைத்தாரோ என்னவோ தெரியவில்லை. இப்படி வெறி கொண்டிருந்த ரிங்கு சிங்கிற்கு கோலி நிச்சயமாக பேட் கொடுத்திருப்பார் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது.